அஞ்சனமேனி அறிவையுர் பாகத்தன் அஞ்சொடியிரு பத்து மூன்றுள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அஞ்சாமுகத்தில் அரும் பொருள் கேட்டதே. வாழ்க வளமுடன். அடுத்து அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடி இருபத்தி மூன்றுள்ள ஆகமம் அஞ்சோடு இருபத்தி மூன்றுள்ள ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்தி அறுபரும் அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அருமையான பெரிய ரகசியங்களை வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. ஆகமங்கள் உருவான விதத்தை பற்றி சொல்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்கும், நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன். பாருங்கள், அஞ்சு அஞ்சன மேனினா அஞ்சு சக்கரங்கள் இந்த மேனியில் இருக்குது. மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விசுக்தி அஞ்சு சக்கரங்களில் ஐந்து வகையான தன்மையோடு ஐந்து வகையான பஞ்சபூதங்களோடு கூடிய அஞ்சன மேனி. அடுத்தது அறிவையோர் பாகத்தன். அறிவைனா மேலே நம் சித்தர்கள் வந்து ஆக்னா துரிய மனோன்மணிய சக்கரங்களை அறிவை வாளை அப்படின்ட்டு வந்து பெண்ணாக குறித்து சொல்லுவாங்க. அப்போது இந்த மேலை துவாரங்களிலும் பாகமாக இருப்பவன் இறைவன். ஆச்சுங்களா? அப்போது அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு. ஆச்சுங்களா? இப்போ இந்த மாதிரி இறைவன் இருக்கிறான். இதில் அஞ்சோடு அறுபத்து அஞ்சோடு இருபத்து மூன்றுள்ள ஆகும். இந்த அஞ்சு சக்கரங்கள் வழியாக இந்த ஐந்து சக்கரங்கள் வழியாக இருபத்தி மூன்று ஆகமங்கள் உருவாகப்படுது. ஆச்சுங்களா? இந்த ஐந்து சக்கரங்களின் வழியாக இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மனிதர் ஒரு உயர்ந்த சிந்தனையில் கோந்து எழுதும்போது இங்கே விசுக்தி சக்கரம் வழியாகவும் அப்புறம் உணவு பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஐந்து சக்கரங்கள் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஆகமங்கள் உற்பத்தி அதில் கலந்து 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 வரும். அனைத்து வகையான சுவைகளையும் ஆகமம் அப்படின்னாலே நமக்குள்ளாக நம்மை பற்றி ஆச்சுங்களா நம்மை வந்து ஒரு இருபத்தி மூன்று பாகமாக பிரிந்து இந்த ஐந்தோடு இணைந்து அஞ்சோடு இருபத்தி மூன்றுள்ள ஆகமம் இருபத்தி மூன்று ஆகமங்கள் இந்த அஞ்சுள்ள சக்கரங்களில் அஞ்சோடு இந்த சக்கரங்களின் வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு. ஆச்சுங்களா? அஞ்சோடு இருபத்தி மூன்றுள்ள ஆகமம். ஆச்சுங்களா? அடுத்தது அஞ்சலி கூப்பி. ஆச்சுங்களா? அஞ்சலி கூப்பி ஐம்புலன்கள் வழியாக. அஞ்சலினா என்னென்னா ஐம்புலன்கள் வழியாக அஞ்சு அலி. யூஸ் பாருங்களேன், அஞ்சுமே அலி அப்படின்னா அலினா என்னென்னா அங்கே வந்து நார்மலாக என்ன ஆண் பெண் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது வர்ணத்தில் வந்து ஆண் பெண் அலி. ஆனால் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அது தகுதியற்ற ஒரு உடலமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அலி அப்படின்ருவாங்க. அப்போது அஞ்சலி அப்படிங்கும்போது நம்முடைய இப்போ ஐம்புலன்கள் வழியாக ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயமாகாமல் அஞ்சலி கூப்பி ஆச்சுங்களா அந்த ஆற்றலை இப்போ ஐம்புலன்கள் வழியாக விரயமாகாமல் அஞ்சலி கூப்பி அறுபத்தி அறுவரும் ஆச்சுங்களா ஆறு பதி ஆச்சுங்களா எங்கே ஆறு பதி அங்கங்கே இருக்காங்க. மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விசுக்தி ஆறாவது பதியான வாழையில் அறுபதி ஏ அறுவரும் அஞ்சலி ஐம்புலன்களை ஒடுக்கி இந்த ஆறு பதிகளில் ஆறையும் ஆறில் ஒடுங்கி ஆச்சுங்களா அறுபதியிலையும் வரும் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஐம்புலன்களால் விரயமாகாமல் தனக்குள் ஒடுங்கி இருக்கும்போது என்ன ஆகுதாமா அஞ்சாமுகத்தில் ஆச்சுங்களா அஞ்சு முகத்தில் இல்லை அஞ்சு அஞ்சு சக்கரங்களையும் கடந்து அஞ்சா முகத்தில் துரிய சக்கரத்தில் அரும்பொருள் கேட்டதே. ஆக்னை துரிய மனோன்மணிய சக்கரங்களில் இன்பமுற்ற உணர்வோடு இருக்கலாம். ஆச்சுங்களா? உணர்வோடு இருக்கலாம் இருக்கையிலும் அது பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க நமக்கு மெயில் அனுப்பிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு இன்பமான உணர்வு எப்பவுமே இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பிரம்மச்சரியத்தில் இரு, ஐம்பலன்கள் ஆற்றல் விரயத்தை தவிர்த்துரு, மனசு எம்டியாக வச்சிரு, எல்லா நேரமும் உனக்கு ஆக்கினைதுரிய போதங்கள் இருந்து கொண்டே இருக்கும், இறைவனை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம், கண்ணகத்தே நின்று காதல் செய்தேனே அப்படின்னு திருமூலர் நிலை எல்லாருக்கும் வரும்.
ஆச்சுங்களா. இதுதான் இந்த பாடலை நான் திரும்பவும் படிக்கிறேன். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நான் படிக்கிறேன். ஆகமங்களாக இருந்தாலும் அதன் முடிவாக வருவது அந்த ஈசன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிக்கிறேன். அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம். ஆகமங்கள் 23 இருக்கு, இருக்கட்டும். அஞ்சலி கூப்பி அறுபதி அறுவரும் அறுபதியாக இருக்கின்ற அறுவரும் ஐம்புலன்களில் ஆற்றல் விரையும் செய்யாது ஒடுங்கி இருக்கும் போது அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. வாழ்க வளமுடன். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடியிரு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே.